நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையத்தில் ஒரு வழக்கு, அதாவது ஸ்ரீகாஞ்சி நிலையம் காஞ்சிபுரத்தில் ஒரு வழக்கு விசாரணை, கொலை. அந்த வழக்கு விசாரணை தொடர்பாக தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தில் புகார் சென்றது. கண்ணதாசன் என்ற அங்கே உள்ள ஒரு மெம்பர், ஆணையத்தின் உறுப்பினர், அவரிடம்தான் இந்த புகார் சென்றது. அவர்தான் இதை விசாரித்து கொண்டு வருகிறார். அவரது ஆணை மற்றும் ஆணையத்தின் தலைவர் மூலமாக டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கஸ்தூரி என்பவர்தான் ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் பணி செய்த ஒரு காவல்துறை ஆய்வாளர். இவர்தான் கொலை செய்யப்பட்டவர். இந்த கொலையை விசாரித்த போலீஸ் அவர் அணிந்திருந்த 24 சவரன் நகைகளையும் காணவில்லை. இவர் இந்த நகைகளை எடுத்தது யார்? இதற்கு வந்து இன்னும் ஒன்று துப்பு கிடைக்கவில்லை. அதுபோல் வந்து A1 Accused 1 ஆக வளையாபதி என்ற MDMK வைகோ கட்சியின் மாவட்ட செயலாளராக இருப்பவர், அவரை சேர்த்துள்ளனர். A2 ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி பிரபு என்பவர் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரும் மிகவும் அநியாயமான முறையில் சிறிதும் மனிதாபிமானம் இல்லாமல் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளனர் காவல் நிலையத்தில் வைத்து. இந்த காவல் நிலையத்தின் சிவகாஞ்சி காவல் நிலையத்தின் ஆய்வாளர் ஜெயவேல், அங்கு வந்து டிஎஸ்பி இல்லை, காலியாக உள்ளது. அதனால் காஞ்சிபுரம் டிசிஆர்பியில் டிஎஸ்பியாக உள்ள மணிமேகலை பொறுப்பில் உள்ளார் அவர். அது தவிர ஸ்ரீபெரும்புதூர் அங்கு உள்ள டிஎஸ்பி ஏஎஸ்பி, இவர் ஏனென்றால் இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் வந்து உதயகுமார். இது தவிர வந்து சாம் ராஜதுரை, அவர் வந்து ஒரு ஏடிஎஸ்பி. இவர்கள் அனைவரும் தான் இந்த வழக்கை விசாரித்தவர்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிகுந்த உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளார்கள். இருவரும் மரணத்தின் வாயில் சென்று திரும்பி வந்துள்ளார்கள் என்று தான் சொல்ல முடியும். பிரபு என்பவர் டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இன்று உள்ளார். வளையாபதியும் மிகவும் துன்புறுத்தப்பட்டுள்ளார். ஆனால் இந்த வழக்கில் சரியான துப்பு துலக்கப்படவில்லை. உண்மையாக கொலை செய்தவர் யார் என்பதை காவல்துறை சரியான முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றுதான் இந்த வளையாபதி மற்றும் பிரபு அவர்களின் உறவினர்கள் அந்த கஸ்தூரி என்பவரின் உறவினர்கள் மனித உரிமை ஆணையத்தில் கண்ணதாசன் என்ற மெம்பர், ஆணையத்தின் உறுப்பினர், அவரிடம் போய் சொன்னார்கள். அவரது ஆணைக்கு இணங்கவும் ஆணையத்தின் தலைவர் மணிக்குமார், அவர் ஒரு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ், அவரது ஆணைக்கு இணங்கவும் டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவர் விசாரித்து வருகிறார். டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு இதில் என்ன பொறுப்பு என்றால், வழக்கை விசாரித்து அடிப்படையான முதல் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அதை வந்து தான் இவர் வந்து செய்துள்ளார். ஆனால் இந்த வழக்கில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த சுந்தரேசனை அங்கிருந்து மாற்ற காவல்துறை ஆணையம், காவல்துறை அதிகாரிகள் துணிந்துவிட்டனர். அதாவது இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து முழுமையாக அறிந்தவர் சுந்தரேசன். ஆனால் வேறொரு நபர் அங்கு வந்தால் அவருக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது, அவரை வைத்து இந்த வழக்கை விசாரித்து விட முடியாது, இந்த வழக்கு நாசமாக போய்விடும் என்ற எண்ணத்தில் தான் உயர்நிலை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இம்மாதிரியான நடவடிக்கையில் மேற்கொண்டுள்ளனர். அசராகருக்கு தென் மாவட்டத்தில் வந்து ஐஜி சவுத்சோனாக இருந்தபோது அவரிடம் பணிபுரிந்தவர் தான் இந்த சுந்தரேசன். அதுபோல் செந்தில்
நாதன், அவர் வந்து ஒரு டாக்டர். அவர் செந்தில் வேலன், அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அடையாரில் வந்து இவர் வந்து டிசியாக இருந்தப்போ அவரிடமும் வேளச்சேரி ஆய்வாளராக இருந்த இந்த சுந்தரேசன் பணி செய்துள்ளார். இவரிடத்து நல்ல பெயர் தான் பெற்றுள்ளார். இருப்பினும் இந்த வழக்கில் சுந்தரேசன் தண்டிக்கப்பட்டுள்ளதன் காரணம் என்னவென்று புரியவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த பல்பீர் சிங் என்பவர் மீது பல்லுடைக்கும் ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப பல் டாக்டர் அவர், அவரை காப்பாற்றுவதற்கு அவர் மீது வழக்கு அந்த தாக்கல் செய்து விசாரிக்க சொன்னவர் அசராகர்கு. இந்த வழக்கும் மனித உரிமை ஆணையத்தில் சென்றது. அங்கு இந்த வழக்கை விசாரணை செய்ததும் சுந்தரேசன் தான் டிஎஸ்பி. ஆனால் அப்பொழுது வந்து பல்பீர் சிங் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் அசராகருக்கு சிபாரசு செய்திருந்தும் இந்த வழக்கு விசாரிக்கப்படவில்லை. இன்று வரை இது நிலுவையில் உள்ளது, எந்த நடவடிக்கையும் இல்லை. அதேபோல் உதயகுமார் ஸ்ரீபரம்புதூர் ஐபிஎஸ், அவர் ஒரு ஐபிஎஸ், அவரையும் காப்பாற்ற வேண்டும், பல்பீர் சிங்கை போல் அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் தான் இந்த வழக்கு அந்த திசையில் தான் செல்கிறது என்பதுதான் உண்மை. இதில் வந்து டேவிட்சன் எல்என்ஓ ஏடிஜிபி, அதுபோல் வந்து செந்தில் வேலன், டாக்டர் செந்தில் வேலன் ஐஜி இன்ட்டு, இவர்கள் இருவருடன் உதயகுமார் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வழக்கை வந்து இழுத்து மூட பார்க்கிறார்கள். அதுபோல் வந்து இந்த மணிமேகலை டிஎஸ்பி காஞ்சிபுரம், அவர் வந்து இன்சார்ஜ் டிஎஸ்பி தான். உதயகுமார் ஸ்ரீபெரும்புத்தூர் டிஎஸ்பி, அவருக்கும் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் அவர் இதில் வந்து விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார், விசாரணை செய்துள்ளார். ஜெயவேல் ஆய்வாளர், ஜெயவேல் தான் அடிப்படை விசாரணை அதிகாரி. அதே சமயத்தில் வந்து இந்த ஜெயவேல் மேலே ஏதானும் பிரச்சனை வந்திருந்தாலோ, அந்த மணிமேகலை டிஎஸ்பி மேல் ஏதானும் பிரச்சனை வந்திருந்தாலோ, இந்த உயர் அதிகாரிகள் சற்றும் கண்டுகொள்ள மாட்டார்கள், இவர்களையும் தூக்கி உடப்பில் போட்டு விடுவார்கள். அவர்கள் எண்ணம் எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரி என்ன தவறு செய்தாலும் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று என்பதுதான் உயர்நிலை காவல்துறை அதிகாரிகளின் நிலையாக உள்ளது. அதுதான் ஏடிஜிபி எல்என்ஓ டேவிட்சன் ஆசீர்வாதம், செந்தில் வேலன், டாக்டர் செந்தில் வேலன் இவருடைய நிலையாகவும் உள்ளது. இந்த செந்தில் வேலனும் மிகவும் நல்லவர் தான், நான் அறிந்தவர் தான். இவர் தஞ்சாவூரில் வந்து அவர் எஸ்பியா ப்ரொமோஷன் ஆகி போனப்போ அங்கு நான் அவரை கண்டிருக்கிறேன். அதுபோல் அசராகருக்கும் மிகவும் நல்ல அதிகாரி, அவரையும் நான் பார்த்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன். இருந்தாலும் ஏனோ தானோ இந்த தவறு செய்த அதிகாரிகளை எதற்காக காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. ஆகவே இந்த வளையாபதி அக்யூஸ்டு ஒன், பிரபு ஏ டூ, இவர்கள் ரெண்டு பேரும் இந்த பெயிலில் வந்திருக்காங்க. அந்த ரிட்டையர்டு ஆய்வாளர் கஸ்தூரி, அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது மகன் வந்து டேராடூனில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கல்லூரியில் பணி செய்கிறார். இவருக்கு அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது காஞ்சிபுரத்தில், அதை வீடை விற்றுட்டு டேராடூனில் போய் செட்டிலாக வேணுங்கிறது தான் இவருடைய எண்ணமாக இருந்தது. அது வந்து 1.2 crore என்னவோ அவர் கேட்டிருந்தார். அதை வந்து இவர் வந்து பிரபு வந்து 90 lakhs கேட்டிருந்ததாகவும், ஆகவே இது இவர் அதுக்கு வந்து 90 lakhs கொடுக்கவில்லை என்றால் இவர் அவரை கொலை செய்து விடுவாரா என்ன? இந்த வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்படவில்லை. இந்த கஸ்தூரி என்ற ஓய்வு பெற்ற ஆய்வாளருக்கு ஏராளமான நண்பர்கள் உள்ளார்கள். அவருக்கு 4 பெண்களின் நட்பு உள்ளது. எப்படி வந்து இது எல்லாம் நடந்தது என்பதை தீர்மானமாக விசாரிக்க வேண்டும், முழுவதும் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த வழக்கு. வெறுமனே வந்து வளையாபதி பிரபு தான் A1 A2 என்று சொல்லி இந்த வழக்கை ஊத்த கூடாது என்பது என்னுடைய எண்ணமாக உள்ளது. அந்த கண்ணதாசன் மணிகுமார், அவர் ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ், இருவரும் நல்ல மனிதர்கள். இவர்கள் வந்து சுயமாக செயல்பட்டு நீதி வழங்கிட இந்த காவல்துறை தடுக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணமாக உள்ளது. அரசாங்கத்தின் பெயர் வந்து இது கெட்டு போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாத்தாங்குளம் கொலையில் கஸ்டோடியல் மேடரில் வந்து ஏன்னா அரசாங்கத்து பேர் கெட்டு போச்சானே, அப்போ வந்து எடப்பாடியார் நடவடிக்கை எடுக்கவில்லையானே, ஆகவே அரசாங்கத்தின் பெயர் கெட்டுவிடும் என்று இந்த அதிகாரிகள் நடக்கவில்லை
இவர்கள் இரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் தில்லுமுள்ளு செய்கிறார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அதற்கு முன்பு இந்த சாம் ராஜதுரை அந்த வளையாபதியோட சனின்லா அவரை வந்து மருமகன் அவரை வந்து நிர்வாணமாக நிறுத்தி வைத்து வளையாபதியை கட்டாயப்படுத்தியுள்ளார்கள். இந்த வழக்கை நீதான் கொலை செய்தாய் என்று ஏற்றுக்கொள் என்று. இப்படியெல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்படுவார்களே ஆனால் இவர்களுக்கு உயரதிகாரிகள் டிஜிபி முதல் ஆதரவாக இருப்பார்கள் என்றால் இந்த காவல்துறைக்கு வெட்கக்கேடு. இதையும் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அரசாங்கத்தின் பெயர் எந்த வகையிலும் கெடாது, நடவடிக்கை எடுத்தால் அரசாங்கத்திற்கு மிகவும் நல்ல பெயர்தான் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.